நமது தெய்வங்களில் மற்றவர்களை கையெடுத்து வணங்குகிறோம். விநாயகர் முன்னால் மட்டும் தலையில் குட்டி தோப்புக்கரணம் இடுகிறோம். தோப்புக்கரணம் என்றால் என்ன? தோர்பிக்கரணம் என்ற வடமொழி சொல்லே தமிழில் தோப்புக்கரணம் ஆனது. தோர்பி என்றால் கைகளால், கரணம் என்றால் காது. கைகளால் காதுகளை பிடித்துக் கொண்டு அமர்ந்து அமர்ந்து எழுதல் என்பது இதன் பொருள். காதுகளில் குண்டலத்துடன் பிறந்ததால் குந்தியின் மகனுக்கு கர்ணன் என்ற பெயர் வந்தது. இந்த வழிபாட்டுக்கான புராண கதை தெரியுமா? ஒருமுறை விநாயகர் தன் மாமனாரான விஷ்ணுவின் சக்கரத்தை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தார். விஷ்ணு அதை திரும்ப கேட்கவே கொடுக்க மறுத்து அடம் பிடித்த விநாயகர் அதை வாயில் போட்டுவிட்டார். அதை எப்படியாவது மீட்க எண்ணிய விஷ்ணு காதுகளை கைகளால் பிடித்துக் கொண்டு அமர்ந்து அமர்ந்து எழுந்தார். இந்த வேடிக்கை விளையாட்டை பார்த்த விநாயகர் வாய் திறந்து சிரித்தார். சக்கரம் கீழே விழுந்தது. இதிலிருந்து விநாயகரிடம் எதையாவது பெற வேண்டுமானால் தோப்புக்கரணம் போடும் பழக்கம் வந்தது. கஜமுகன் என்ற யானைமுக அசுரன் தேவர்களை கைது செய்து தன்முன் தோப்புக்கரணம் போட ஆணையிட்டான். அவனை விநாயகர் வெற்றி கொண்டு தேவர்களை மீட்டார். அதற்கு நன்றியாக விநாயகர் முன் தேவர்கள் தோப்புக்கரணமிட்டு வழிபட்டனர். இதுவும் தோப்புக்கரண வழிபாட்டுக்கு ஒரு காரணம்.